வழக்கம் போல வந்துட்டீங்களா? ஓசிக்கிறாக்கீங்க, கடை உருமிட்டா மாதிரி தான். ஏன், இங்கிலீஷ் பேப்பர்லாம் வாங்கி போட மாட்டீங்களா? ஆமாம், இது ஒன்று தான் ஏன் குறைச்சல். மாஸ்டர் ஒரு கப் டீ கொடுங்க. டேய், அம்மாவுக்கு நல்ல டீ போட்டு கொடு. கிளாஸ் எல்லாம் ஏண்டா வச்சிருக்கிற, எடுத்து ஓரவை. நாயரே போட்டுலாமா? போடுறதுக்கு தானே வந்திருக்கிறேன். போடு போடு, ரெண்டு பேக்கெட்டை போடு. முதலாளி, புது ஐட்டம் வந்திருக்கு, போடவா? புது ஐட்டம் யோ, அடா உங்க வயால பட்டர் பிஸ்கட் ஆர்சல கண்டமா இருக்கு. யா தோயில மாத்தி வைப்பலுக்குது. வேலை என்ன நாயரா? பாத்து பிஸ்கட் போடுப்பா, எல்லாம் மண்ணு மாதிரி இருக்குதுன்னு சொல்றாங்க. டபார் நாயரா, என் சரக்கு குறை சொல்லாதீங்க. நான் வாய திறந்த உன் கடைக்கு ஒரு பைய வர மாட்டாங்க. நீ வாய திறந்தா மூடவே மாட்டிய. சரி சரி, இன்னும் ரெண்டு பாக்கெட் போடு. நாயர் காரு, ஒரு டீ. தம்பி, டீ சாப்பிடும் போது இந்த பிஸ்கட் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு நல்லது. நல்ல ஐடியா கொடுத்தீங்கண்ணே, காலையில இருந்து சாப்பிடவே இல்லைன்னு. பாத்தியா முதலாளி, வியாபாரம் பண்ணா இப்படிதான் பண்ணும். வாய மூடின்னு உட்கார்ந்து வச்சுக்கா, டீ ஆடாது இதுதான் ஆடும். வியாபாரத்தை பத்தி எனக்கு சொல்லி கொடுக்க. நாயர, உங்ககிட்ட கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது. இந்த பழைய பேலன்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அட, வரும்போது வாங்கிக்கப்பா, நான் இல்லைன்னா கூட பசங்கிட்ட சொல்லிட்டு போறேன். நீங்க பாட்டு சொல்லிட்டு போயிருங்க. நான் வந்து கேட்கும் போது ஞாயிறு இல்ல, திங்கள் இல்ல, செவ்வாய் இல்லன்றானுங்க. எல்லா கிழமையும் இருக்குது, ஆனா உங்க கல்லாவில் பணம் இல்லன்றானுங்களே. நான் சொல்லிட்டு போறேன்ப்பா, எல்லாம் கொடுப்பானுங்க. வேற வேலை, நாளைக்கு கடை லீவுப்பா. அது கடை லீவா? ஆமாண்டாப்பா. கடைக்காரனுக்கு சென்சாரிட்டி இல்ல, சென்சாரிட்டினா வேலை வேலை தான். நாத்து குடல புரிஞ்சுது.